என்னதான் பல தமிழ் தொலைக்காட்சிகளில் பல சீரியல்கள் ஓடினாலும் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுற ஒரு சீரியல்களை ஒன்று தான் செம்பருத்தி. இந்த செம்பருத்தி சீரியலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளவில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி சீரியலில் ஜோடியாக நடிக்கிற கார்த்திக் சபானவன் தான். இவங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளவில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களோட எதார்த்த நடிப்பு மூலமாக மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க கார்த்திக் சபானா ஜோடி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோ. இப்போ தமிழ் தொலைக்காட்சிகளையே டிஆர்பி ரேட்டிங்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்க சேனல் தான் ஜி தமிழ் சேனல். இவங்க எதார்த்த நடிப்புல மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க கார்த்திக் சபானா. இவங்க இந்த சீரியல நடிக்கிற மாதிரி நிஜத்திலையும் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு செம்பருத்தி சீரியல் ரசிகர்கள் விரும்புறாங்க. அந்த அளவுக்கு இந்த செம்பருத்தி சீரியல்ல இவங்க ரெண்டு பேரும் உண்மையான கணவன் மனைவியா நடிச்சிட்டு வர்றாங்க. சின்னத்திரை நட்சத்திரங்கள்ல பல பேர் தங்களுக்கு ஜோடியா நடிச்சவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வரிசையில இந்த கார்த்திக் சபானா திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் விரும்புறாங்க. இந்த செம்பருத்தி சீரியல்ல ஆதி கேரக்டர்ல நடிக்கிற கார்த்திக் நிறைய பட வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கு. அதுக்கு கார்த்திக், நான் சினிமாவில் நடிக்க எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு, ஒரு நல்ல கதை கிடைச்சா நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த செம்பருத்தி சீரியல் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு, இதுதான் என்னோட வாழ்க்கையை மாத்தின சீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நடிகர் கார்த்திக் கிட்ட, நீங்க சபானாவை உண்மையாவே லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமானு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு, சபானா எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்னு, அவங்களோட செம்பருத்தி சீரியல் நடிக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. திருமணம் பத்தி எனக்கு இப்ப எந்த ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு, என்னோட முழு கவனமும் இந்த செம்பருத்தி சீரியல் நடிக்கிறதா அப்படின்னு, ஒரு நல்ல கதை கிடைச்சா நான் சினிமாவில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செம்பருத்தி ஆதி பார்வதி காதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.